குக்கு வித்து கோமாளி சீசன் 5 முதல் எபிசோடு, அதாவது லான்ச்சிங் எபிசோடு எப்படி இருந்துச்சு, யார் வந்து பார்த்தீங்கன்னா முதல் எடுத்த உடனே அந்த செஃப் ஆஃப் த வீக் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறத இதில் பார்க்கலாம். ஸோ லான்ச்சிங் எபிசோடு அப்படிங்கும்பொழுது வந்து பார்த்திங்கன்னா, ஸோ போன சீசனில் இருந்து நிறையா மாற்றங்கள் செஞ்சுருக்கிறாங்க. ஸோ எந்த விதமான அட்வான்டேஜ் டாஸ்க்கும் இல்லை. மேபி வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு நாளே வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கே கிட்டத்தட்ட 1 மணி நேரம் ஆனதுனால அட்வான்டேஜ் டாஸ்க்கு எதுவுமே வைக்கல. ஸோ 2வது நாளான இன்று டைரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா மெயின் டிஷ் செய்கிறதுக்கு போயிட்டாங்க. ஸோ அந்த வகையில் இன்றைக்கி செஃப் ஆஃப் த வீக் யார் வாங்கியிருக்காங்க இந்த 10 பேரில் அப்படின்னு பார்த்திங்கன்னா, எல்லாருமே கெஸ் பண்ண மாதிரி சுஜிதா அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா செஃப் ஆஃப் த வீக் வாங்கியிருக்கிறாங்க. அவங்களோட கோமாளியாக பேர் பண்ணியிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா சரத். ஸோ இவங்க ரெண்டு பேருக்கும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ப்ரைஸ் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த சீசனை பொறுத்தளவு வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பத்துலேயே நிறைய ப்ரைஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லை, டிவி இந்த மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்குறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வாரம் நிறைய மாற்றங்கள் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா முதல் வாரம் அப்படிங்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா டைம் கிடச்சிருக்கிறாது. ஸோ அடுத்த வாரம் அட்வான்டேஜ் டாஸ்க்கை கொண்டு வருவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த அட்வான்டேஜ் டாஸ்க்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மெயின் ரீசன் சூப்பராக இருக்கும். ஸோ அதனால் கண்டிப்பாக கொண்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்க்கலாம்.